ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருசுலத்துக்கு கிரேவல் குவாரி, அதுக்கு ஐடியன் லேக்கும் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பசங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. பிப்ரவரி 5 அன்னைக்கு ஆகாஷ் அண்டு தினேஷ்குமார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஆவடி சேர்ந்த பசங்க. இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் அந்த குவாரி. இப்போ இதுக்கு வந்து இந்த சைடு வழி கிடையாது, நம்ம வழி விசாரித்து தான் போகணும். வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சூரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்படின்னான குவாரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த குவாரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் விழுந்து இறந்துருக்காங்க. ஒரு லாரி டிரைவர் வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டி உள்ளே விழுந்து இறந்துருக்காங்க. அவர் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த அழகான குவாரிக்கு தான் நம்ம இங்கே போகிறோம். இது வந்து நிறைய பேர் இறந்தது மட்டும் இல்லாமல் இந்த கீழே வந்து இந்த குவாரி கீழே வந்து ரிவர்லாம் இருக்குது. அதான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரு வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா போகிற இடமே கொஞ்சம் கரண்ட முறையாக தான் இருக்குது. அது இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த வீடியோலாம் போடுறீங்க, இதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. ஆல்ரெடி 4-5 பேர் இறந்துருக்காங்க அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி இல்லை, நான் இந்த மாதிரி பிளேஸ் தான், ஆண்ட்ரோட் பிளேஸ் தான் போய் எடுக்கிறேன், ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி சொன்னதுனால சரின்னு விட்டாங்க. லோக்கல் ஏரியா தான், நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல் தான் கொட்டியிருக்காங்க. நடந்து போகிற வழி இருக்குது, ரோடு மட்டும்தான் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். இந்த அழகான குவாரி உங்களுக்கு காட்டுறதான் இப்போ காலைல நினச்சி நான் வந்திருக்கேன். உடனே வரணும்னு நினச்சேன், நான் செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தனால தூங்கிட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து ஊற்று வருது. இங்கே வந்து காட்டுறேன் நான், செம்ம அழகாக இருக்குது. தண்ணி அடியிலேருந்து ஊற்று வருது, ஊற்று வந்து அப்படியே தண்ணி போகுது. இங்கே செவாங்க கை சைடு போகலாம். இதெல்லாம் லாரி போகிறதுக்கு வேணாம் இடம்னு நினைக்கிறேன் கைஸ். லாரி போகிறதுக்கோசரம் இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அலன் தெரியும் உங்களுக்கு. பொறுமையாக தான் நடந்து போனோம் கைஸ். லைட்டாக கால் ஸ்லிப்னாலும் உருண்டு கீழே விட வேண்டிதான், ஏன்னா இங்கே தண்ணி ஊற்றெல்லாம் வந்துட்டுருக்கு, நிறைய இடத்துல நினைவாகவும் இருக்குது. ஆனால் நான் வந்து நிறைய குப்பையெல்லாம் இருக்கும்னு நினச்சேன், அந்த மாதிரிலாம் இல்லை, நீட்டாக தான் இருக்குது. வெறும் கல் மட்டும்தான் இருக்குது. நம்ம அந்த அழகான இது ரிவர் சொல்கிறாங்க கைஸ், இது ரிவரோட பேர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆயிட்டுன்னு, நம்ம கீழே அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கோம். கீழே கரடு முரடாக இருக்கிறதுனால லைட்டாக கேமரா ஷேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பைப் லைன் போகுது, எதுக்காகன்னு தெரில, தண்ணி தான் நினைக்கிறேன், தண்ணிக்கோசம் தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாறையிலாம் அப்படியே வந்து ஊற்று வருது, அப்படியே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே நனைஞ்சிருக்கு. எவ்வளோ ஆகிட்டுன்னு பாருங்கள், அப்படியே தண்ணி அங்கே ஊற்று வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஒரு இடத்துல தண்ணி ஊற்று வந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணி உள்ள ஒரு சத்தம்லாம் பயங்கரமாக கேட்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது. வாவ்,
வேறு லெவல் இடம் பாருங்க கைஸ், வேறு லெவல் இடம். பல்லாவரத்தில் இவ்வளோ நாள் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ கொஞ்சம் நாளாக தான் எனக்கு இந்த ரீசெண்டாக இந்த இடம் தீர்க்கிறது தெரிய வந்துச்சு. மேப்பில் இப்போ காட்டப்போ லொக்கேஷன் வந்து வேறு அதில் வழியெலாம் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே விசாரித்து அதுக்கப்புறம் நான் இங்கே வந்திருக்கேன். வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இது இறங்கி வர்றதுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்கும் மேலேருந்து கீழே வர்றதுக்கு. இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம திருசூலம் கேட் இருக்குல்ல அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று வரும். அதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா நம்ம பல்லாவரம் திருசூலம் மலைக்கு ஒரு வழி ஒன்று போவோம். அதில் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா நிறைய குவாரிலாம் வரும், பார்த்தாலே தெரியும் உனக்கு குவாரி ஏரியா சொல்லிட்டு. அந்த ஏரியாவில் வந்தால் தான் இந்த இடம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இங்கே வெளியே தான் நான் இறங்கி நடந்து வந்தேன். சுற்றி பார்த்தீங்கன்னா ரோடு வீடு எல்லாம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி தள்ளி, ஏன்னா பக்கத்தில் எதுவும் அந்த சைடும் ஒரு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது எப்படி போகணும்னு வழி தெரியல எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கம்பு 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 எப்போ தொங்குது, இது வந்து தண்ணிக்காக தான் நினைக்கிறேன், தண்ணி பைப் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, மலையில் நடுநடுன்னு நடந்துருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே ஊற்று வந்துருக்கு மலையில். இந்த இடம் பாருங்கள் செமையாக இருக்குது, அந்த இடம் அந்த லாஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்குது. நம்ம இல்லாமல் பேர்ட்ஸும் இருக்குங்க, பேர்ட்ஸும் பறவைகளும் இருக்குது. வாங்க அப்படியே கொஞ்சம் கீட்ட போகலாம். இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் கேபிள், இது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா எலக்ட்ரிக்கல் கேபிள் வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஓசிங்க தான் தண்ணி எடுக்கிறாங்க போல இருக்குது. இங்கே அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இடமே அமைதியாக இருக்குது. இதில் இந்த கல் ஓடுறது மிஷின் இந்த மிஷின் டவுன் மட்டும் தான் கேட்குது. வந்து மேலே ஒர்க் பண்ணுறாங்கள குவாரியில், அவங்க சவுண்ட்லாம் அப்படியே க்ளீனாக கேட்குது, மெலோடியாக லைட்டாக. அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி மாதிரி காட்டுறான், உங்களுக்கு அருவி மாதிரி சின்னதாக கொட்டிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில லாஸ்ட்டில். இங்கே போட்டிங்லாம் விட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து இங்கே அமெண்ட்டாக இருக்கனால அப்படிலாம் விட மாட்டாங்க. நம்மளே வரதே ரிஸ்க் தான், இங்கே போர்டெல்லாம் வச்சுருக்காங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்என் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே மொபைல் பண்ணி தான் அமைச்சிருங்க. நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருசூல மலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அபண்டன கல்குவாரி தான் வந்திருக்கோம். இந்த கல்குவாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது, ஃபுல்லாக மலைக்கு நடுவில் இருக்குது. மலை தான் ஃபுல்லாகவே இதை தோண்டி தோண்டி குவாரி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த அபண்டன குவாரி என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி தெரிவர் தான் ரொம்ப அழகாகவே இருக்குது. நீங்கள் வரதானாலும் வரலாம், இதுக்கு வழி வர வழியெலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கும் வரும்போது ரொம்ப சேஃபாக வரணும், எனக்கு கூட யாரையா கூட்டிகிட்டு வரணும். இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, லைட்டாக நீங்கள் ஓரத்தில் போய் ஸ்லிப்பாகி விழுந்தாலும் ஸ்லிப்பானது தான் உங்கள் லைஃபே போயிடும். இங்கே மேலேருந்து கீழே வரதுக்கும் நிறைய பேர் பார்த்தே போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் வர வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறது பிடிக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி அப்போ அனுபவம் இருக்குது, அவங்க மட்டும் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ரொம்ப அழகாகவே இருக்குது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான், மலைக்கு நடுவில் தான் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த மலை சைட்லேருந்து வந்து அப்படியே சென்டரில் வருது, ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த தண்ணியில் இருக்குது, தண்ணியில் வந்துட்டு வந்துட்டு போகுது. அந்த பேர்ட்ஸ் பேரில் எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அபண்டன குவாரி தான் நீங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் ஃபில் வீடியோ அழகாக காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானிங் ப்ளஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த குவாரியில் என்ன பேட் நியூஸ்னால், ஒரு லாரி டிரைவர் இங்கே வேலை பார்க்குறவர் வந்து தமிழ் அண்ணன் தான். அவர் வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டி லாரியை வந்து இதில் ஸ்லிப்பாக கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறமேல இந்த அபண்டன் இந்த ரெண்டு மூணு பேர் இறந்துருக்காங்க ஸ்லிப்பாகி. அதுக்கப்புறமே இந்த இடம் ஃபுல்லாகவே அபண்டனாக தான் இருக்குது. அதுக்கப்புறமேல இந்த வீடியோ வந்து வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இது அழகாக இருக்கிறனால ஒருத்தர் போட்டாலே அப்படியே சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆயிரும். அந்த மாதிரி வீடியோ எடுக்க வரவங்க நிறைய பேர் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து. ஸோ இங்கே நீங்கள் வரணும்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க, அது மாதிரி கூட யாராச்சும் கூட்டிட்டு வாங்க, பார்த்துவாங்க, அவ்வளோதான். இந்த அழகான குவாரி தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான். இதில் பார்த்தீங்கன்னா மலையில் நடுவில் சில இடத்துல சின்ன சின்ன அருவிலாம் ஊற்றுது. அது இல்லாமல் அந்த தண்ணி இந்த பாறையிலாம் வரும் பார்த்தீங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஊற்று. அது மாதிரி நிறைய பாறையிலேருந்து தான் ஊற்றுது, அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர்ட்ஸ் இங்கே வந்துட்டு போகுது, செம்மையை பார்க்கவே அழகாக இருக்குது. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபுல் அபண்டனான குவாரியை ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன், அழகாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நடுவில் நிற்கிறேன், சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி தான். இந்த ரோடை தவிர மிச்ச எல்லா இடமும் தண்ணி தான் பாருங்க. இதுதான் வந்த ரோடு பார்த்தீங்களா, ரோடு கண்டிஷனு பாருங்கள், சுற்றி பாருங்கள், சுற்றி தண்ணி தான். நடுவில் நடுவில் தண்ணியில் சவுண்டு கேட்குது கைஸ், சும்மா ஒரு அலை மாதிரி. ஆனால் அது பாம்பா என்னன்னு தெரில, பாம்பு இருக்கிறது கூட இங்கே வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம இப்போது இந்த இது பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது நம்ம மலை. அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அந்த இது சின்னதாக இருக்கனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் காட்டுறேன் பாருங்க. அதான் இது வந்து நம்ம பேக்கில் இருக்கிறது தான், வேறு இப்படியே போதா பேக்கில் எப்படியே மேலே ஏறுது பாருங்கள். அதுதான் நம்ம போக வேண்டிய வழி. இந்த நடுவில் ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள், அந்த இடம் சாமியாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் போல். ஆனால் அதுக்குள்ளே இறங்கினாலும் கீழே விழுந்துருவோம் அவ்வளோதான். ஆனால் ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பாருங்கள். நான் உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து காட்டிடுறேன் திருப்பியும். அதுக்கப்புறம் இது வந்து அபண்டன் குவாரின்னு போட்டாவே நெட்டில் வரும், லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. இது அந்த குவாரி தான். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா போலீஸ் போட்டுலாம் வச்சுருக்காங்க. இதில் ரீசெண்டாக வந்து 4 பேர் எடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னு சொல்ல முடியாது, என்ன ஒரு இதுனால், வீடியோ எடுக்க வரேன், ஃபோட்டோ எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் பண்ண வர பசங்க இந்த நாலேஜ் இல்லாமல் வந்து ஸ்லிப்பைக்கில் வந்து இறந்துடுறாங்க. அது மாதிரியே ஒரு 4 பேர் ரீசெண்டாக இருந்திருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர்ட்ஸ் பறந்து பாருங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான். மலைக்கு நடுவில் இந்த ஆறு, இந்த அழகான ஒரு இதை உங்களுக்கு காட்டணும்னு தான் நான் உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம வால்மீகி நகர், அப்படி வால்மீகி நகர்னு சொல்ல முடியாது, கொட்டிவாகத்தில் இருக்க ஒரு அபண்டானான பில்டிங் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஆர்ஆர் ரெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ரெண்ட் வீடியோ மட்டுமே வராது, நான் விலாகெல்லாம் போடுவேன் அடிக்கடி, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது எனக்கும் கொஞ்சம் சில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஆர்ஆர் ரெண்ட் வீடியோ மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி விலாகும் நடுவில் நல்லா போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் இந்த மாதிரி விலாக் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஒரு பேய் பைத்தியம்னு சொல்ல முடியாது, பேய் பிடிச்சவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஆர் ரெண்ட் ஆர்ஆர் விரும்புகிறவங்க அவங்களுக்கும் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பேர் வந்து ஆர்ஆர் ரெண்ட். நம்ம சேனலில் ஆர்ஆர் வீடியோலாம் நிறையா இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்ஆர் விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க தான் நான் போடுற ஆர்ஆர் ரெண்ட் வீடியோலாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு நம்ம போடுற விலாக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்காகவும் நான் விலாக் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க. நான் வீடியோ போடுற வீடியோ பற்றி ஏதாச்சும் சஜஷன் சொல்கிறதுனா கண்டிப்பாக சஜஷன் சொல்லுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா ஐடி எல்லாமே நான் லிங்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் இந்த மாதிரி அழகான இடம் இல்லை அழகாக அபண்டன இடம் ஏதாச்சும் இருந்தால் சொன்னாங்க, அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் கூட வரலாம். லெட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அவ்வளோதான், நானும் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். உங்கள் எல்லோரையும் அடுத்த ஒரு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரம் சித்திக். இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏறது ரொம்ப கஷ்டமாகுது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரவாக இருக்குது. எனக்கு நாக்கு தள்ளுது கைஸ். இறங்கும் போது தெரில, மேலே ஏறும்போது தான் கஷ்டமாகுது. நம்ம லைஃப்பும் இதே மாதிரி தான் கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி
அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நான் வந்துட்டேன்.